ஹாய், ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட வெயிட் வந்து ஒரு 20 கிலோ வந்து குறைக்கணும். முதல் 10 கிலோ வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேகமாக வந்து குறைஞ்சது, அடுத்த 10 கிலோ குறையிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் வருது. முன்னாடி குறைஞ்ச மாதிரி எனக்கு வந்து வெயிட் இப்போ குறையலை, இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரியாமல் நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட வெயிட் குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட கோச்சிங் மூலமா நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், ஸ்கின்னுக்கான நியூட்ரிஷன் எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், உங்களோட வெயிட் வந்து ஒரு 80-90 கிலோ இருக்குது, நீங்க ஒரு 20 கிலோ வெயிட் குறைக்கணும். ஆரம்பத்தில் ஒரு 10 கிலோ வந்து நல்லா வேகமாக நீங்க எதிர்பார்த்த மாதிரி வெயிட் குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வெயிட் குறையிறது வந்து பொறுமையா இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து வெயிட் குறையாம ஸ்ட்ரகிள் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல உங்க உடம்புல இருக்க நீர் வந்து வடிய ஆரம்பிச்சிருக்கும். இதை வந்து வாட்டர் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாட்டர் ஃபேட் வந்து வேகமாக வந்து லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் குறையணும் அப்படின்னா உங்களோட தின் ஃபேட், திக் ஃபேட் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபேட் குறையறதுல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து குறையும். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் முதல்ல உங்களோட பாடியில் உங்களோட மெட்டபாலிசம் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இதனால் உங்களோட கேலரி வந்து வேகமாக வந்து பேர்ன் ஆகும். ஆனால் இது வந்து கொஞ்சம் வெயிட் குறைய குறைய இதுவும் வந்து குறைஞ்சிட்டே வரும். உங்களோட மெட்டபாலிசம் லெவலை வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களோட பிஎம்ஆர் அப்படின்னு இருக்கும். இந்த பிஎம்ஆர் வந்து 1600 மேலே இல்லை 2000 இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வெயிட் வேகமாக வந்து குறையும். இந்த பிஎம்ஆர் உங்களுக்கு வந்து 1200 இல்லை 1300 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் மிஷின்லேயே காமிக்கி இது உங்களுக்கு லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களோட வெயிட் குறையிறதுல வந்து ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக வரும். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது, உங்களோட மெட்டபாலிசம் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் பூஸ்ட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கோச் கிட்ட வந்து இதை தெளிவாக சொல்லணும். எனக்கு ஏன் வெயிட் குறையலை, என்னோட வெயிட் குறையிறதுல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்குன்னா நான் என்ன பண்ணணும், வேறு என்ன மாதிரி நியூட்ரிஷனை வந்து நான் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோட பேலன்ஸ் 10 கிலோ வெயிட்டையும் நான் குறைக்க முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் நினைக்கிறாங்க, என்னோட வெயிட் வந்து ஆரம்பத்தில் வந்து 5 கிலோ 6 கிலோவுக்கு மேலே குறைஞ்சிது, எனக்கு அடுத்தடுத்த மாதம் வந்து கம்மியாக குறையுது அப்படின்னு நினைக்கிறீங்க. முதல்ல வந்து உங்களோட வெயிட் குறையிறதுக்கு ஒரு சம் ஆஃப் டியூரேஷன் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு 3 மாதமோ 4 மாதமோ சொல்லியிருப்பாங்க. ஸோ இத்தனை மாதம் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக உங்கள் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணால் தான் ஒரு எண்ட் ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு ஆரம்பத்தில் குறைஞ்ச மாதிரி எண்டு வரைக்கும் குறையணும் அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ண வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க சொல்கிறத வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நான் இதை மட்டும்தான் எடுத்துப்பேன், இதை எடுத்துக்க மாட்டேன், என்னால் வந்து இதை சாப்பிட முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை தான் வந்து ஒரு நாள் தானே, ஒரு வேளை தானே அப்படின்னு சொல்லி சாப்பிட்றீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எண்ட் ரிசல்ட் வர வரைக்கும் உங்களோட வெல்னஸ் கோச் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் நினைக்கலாம், ஒரு வேளை சாப்பிட்றதால என்ன வந்து போகுது, ஒரு நாள் சாப்பிட்றதால என்ன வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக கரெக்டாக ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க. அந்த லாஸ்ட் ஒரு நாள் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அன்ஹெல்த்தி ஃபுட்டு ஏதாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட கேலரி வேல்யூ வந்து அதிகமாகும். இதனால் உங்களோட வெயிட் லாஸ் ஆகிறதுல ஸ்ட்ரகிள் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறது, நீங்கள் ஒரு வெல்னஸ் கோச்சு கூட கனெக்டிவிட்டியாக இருங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஒரு சிலர் நினைக்கிறாங்க வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, நான் வந்து சாப்பிடாமல் இருந்தாலும் வாக்கிங் போனாலும் வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க, வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ். இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி ஈஸியா இருந்தது அப்படின்னா இன்னைக்கு பாதி பேர் வந்து லீனா தான் இருக்கணும். நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்றத வந்து கிளியரா உங்க கோச் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஈஸியான ப்ராசஸா இருக்கும். நீங்க ஹெல்த்தி வேலை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து தாராளமா எடுத்துக்கலாம். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து ஒரு வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பரான கைடன்ஸோட தான் எடுத்துக்கணுமே தவிர உங்களோட ஓன் டிசிஷன்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை பத்தி இன்னும் வேற ஏதாவது டீடைல்ஸ் தேவை, இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவை, வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோச்சிங் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் எ கிரேட் டே.